நாலு வருட பாக்கி அறவே கரும்பு கரைய காசு தனியார் மின்னு வந்து 25 மின்னு வந்து 1600 கோடி தரணும் 4 வருஷமா 2013, 2012, 2013, 2014, 2015, 2016, 2017, 2016 நாலு வருஷமா தரணும். கூட்டுறவாளியில 230 கோடி பாக்கி இதை தரணும்னு ரெண்டாவது வந்து விலையை வந்து வருஷம் வருஷம் அறிவிப்பாங்க, விலையை அறிவிப்பாங்க. இந்த வருஷம் விலையை அறிவிக்கல, 4000 டன் அறிவிக்கணும் கேட்டால் அதை அறிவிக்க. அது மூணாவது வந்து மத்திய அரசு மோடி அரசு வந்து விலையை நாங்கள் அறிவிக்க மாட்டோம், சரி பாருங்கள் ரெங்கராஜன் கமிட்டி அறிக்கையை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெங்கராஜன் கமிட்டி அறிக்கையை அமுல்படுத்தினா போன வருஷம் 2800 வாங்குது வாங்க காசு 2800 தான் கிடைக்கும். அதனால இது சேரிங் ஃபார்முலாவை அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை. இந்த 4 கோரிக்கைகளை வச்சுதான் நாங்கள் வந்து இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்துறோம். மெயினாக வந்து இந்த அரவை காசு பாக்கி காசை கொடுக்கும் காத்திருப்பு.